ஹாய், வெல்கம் டு பவி சமையல். இன்றைக்கி நம்ம முட்டையை வச்சு பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டிஃப்ரெண்ட்டான ரெசிபியும் கூட. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது 3 முட்டை எடுத்துக்கலாம். அதை இது மாதிரி உடச்சி ஊற்றிக்குவோம். ஸோ 1 by 1 உடச்சிட்டு இதை நல்லா அடிச்சிடணும். அப்போ தான் நல்லா பணியாரம் பஃப்னு வரும். நுரை வர வரை அடிச்சுக்கோங்க. நல்லா அடிச்சுக்கிட்டோம் இதை. இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு நறுக்கிய சின்ன வெங்காயம், அடுத்தது பச்சை மிளகாய் 4 காரத்துக்கு ஏற்ற மாதிரி, தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு சீரகம் மிளகும் சேர்ந்த பவுடர் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம குழி பணியார சட்டியில் ஊற்ற போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்குவோம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மிக்சரை ஊற்றிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, பாதி இதுக்கு தான் ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ அது பாதி இதுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இதை சுற்றி ஆயில் ஊற்றி விட்டுருவோம். இப்போ 2 நிமிஷம் இருந்தால் போதும். இதை அப்படியே நம்ம இப்போ திருப்பி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி 1 சின்ன கம்பி வச்சு திருப்பி விட்டுருவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. ஸோ எல்லாத்தையுமே திருப்பி விட்டுருவோம். அதே மாதிரி திருப்பிட்டு 2 நிமிஷம் இருந்தால் போதும். மூடிய போட்டு 2 நிமிஷம் வைக்கலாம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. எப்பயும் ஒரே மாதிரி பண்ணாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.